ஓகே கைஸ், ஸோ மண்டே வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பைரி, இன்னும் எக்ஸ்பைரி மிட்கேப் வந்து எக்ஸ்பைரி. ஸோ உங்களுக்கு அடுத்த வாரம் ஃபுல்லாக என்ன நடக்க போகுது அப்படின்றது தெரியும். ஸோ அடுத்த வாரம் என்ன ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா சொல்ல வேண்டிய அவசியம் இருக்காதுன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா ஜூன் 3ஆம் தேதி, ஸோ 4, 5, 6 இந்த 4 நாள் மார்க்கெட் எப்படி இருக்கும் அப்படின்னு மார்க்கெட்டுக்கே தெரியாது. ஏன்னா என்ன விஷயம், யங்ஸ்டன், ஓகே யங்ஸ்டன் அவ்வளோ விஷயம் நடக்க போகுது, யங்ஸ்டன் ரிசல்ட் வருது கைஸ், ஓகே. ஸோ கண்டிப்பாக என்ன மூமெண்டம் இருக்கும் அப்படின்ற மாதிரி அதான் சொல்லிட்டு இருக்காங்க. பட் என்ன பொறுத்தவரைக்கும் ப்ரோ இந்த எஸ்பிஐ ஸ்ட்ராட்டஜி வந்து மிட்கேப்புக்கு தான் யூஸ் ஆக போகுது. ஸோ இதை நான் ரொம்ப பெருசாக லென்த்தாக நான் விசிற விரும்ப ஷார்ட் நான் முடிக்கிறேன். ஓகே, ரொம்ப ரொம்ப ஈஸியான மெத்தட் தான், நான் கிளியராக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ப்ரோ மார்க்கெட்டை பொறுத்தவரைக்கும் நல்லா புரிஞ்சுக்கோங்க. இப்போது கடந்த எஸ்பிஐயை நான் சொல்லிட்டு இருக்கேன், இப்போ நீங்கள் பார்க்கலாம். ஒரு வாரத்துக்கு இந்தமாங்க 2 எஸ்பிஐ சைட்வேஸ் இருக்கும், 2 எஸ்பிஐ ட்ரெண்டிங் மூமெண்ட் இருக்கும் ப்ரோ. ப்ரோ நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஒரு எஸ்பிஐ அப்படின்னு வரும்போது 2 எஸ்பிஐ ட்ரெண்டிங் மூமெண்ட் இருக்கும், 2 எஸ்பிஐ நல்ல மூமெண்ட் இருக்கும். ஓகே, ஸோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் போன வாரத்தை நான் உங்களுக்கு காட்டுறேன். ஏன்னா முக்கியம் ப்ரோ, ப்ரோ ஹிஸ்டரி ரிபீட்டர், நடந்த விஷயமே தான் நடந்துட்டு இருக்கு, அது உங்களுக்கு கண்டிப்பாக என்ன பண்ணணும் தெரியணும். ஓகே, ஸோ அதுதான் இங்கே இம்பார்ட்டன்ட். இப்போது நீங்கள் இங்கே வந்து கவனிக்கிறாங்க, சரியா இங்கே வந்து நீங்கள் கவனிங்க. ஸோ இப்போது ஃபஸ்ட்டு அதாவது மண்டேன்னு எக்ஸ்பைரி, ஸோ மே மாதம் 6ஆம் தேதி உங்களுக்கு ஃபுல் சைட்வேஸ், ஓகேவா? ஸோ அப்படியே 13ஆம் தேதி வாங்க, 13ஆம் தேதி பாருங்கள் அப்புறம் என்ன பாருங்கள், மாது வந்துட்டு எங்கே போய் முடிஞ்சுக்கலாம்பாங்க, கிட்டத்தட்ட 3% மூமெண்ட் கொடுத்துருக்கோம், ஓகேவா? புரிஞ்சுச்சா என்ன சொல்கிறேன் அப்படின்னு? அப்படியே அடுத்த எக்ஸ்பைரி வாங்க, 20 எக்ஸ்பைரி. ஸோ அன்றைக்கும் நீங்கள் பார்க்கலாம் மார்னிங்கில், கிட்டத்தட்ட இங்கேருந்து கவனிங்க, இங்கேருந்து இவ்வளோ பாயிண்ட். ஓகே, ஸோ ஓகே அப்படியே இங்கே வாங்க, இங்கே பாருங்க ப்ரோ யோகா பே மூமெண்ட்டுன்றதை நீங்கள் கவனிக்கலாம். ஓகே, அதாவது 2 எஸ்பிஐ நல்லா ப்ரோ. ஃபஸ்ட்டே என்ன பண்ணணும், வீடியோக்கு லைக் பண்ணாமல் போட்டுக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிவிட்டு கண்டிப்பாக என்ன பண்ணணும், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணணும். இப்போ நான் போன எஸ்பிஐ காட்டுறேன், ஓகே, அதான் ஏப்ரல் மாதம் எஸ்பிஐ நம்ம பார்த்துருவோம். ஏன்னா ப்ரோ பார்க்க பார்க்க தான் சில விஷயம் உங்களுக்கு பிடிக்கும். என்ன பாங்க, ஃபுல் சைட்வேஸ், ஓகேவா? ஃபுல் சைட்வேஸ் அப்படியே அடுத்த வாரம் வாங்க. ஸோ 3 8ஆம் தேதிப்பா, அப்பா அடி வேற மாதிரி ப்ரோ, வேற மாதிரி. ஓகே, ஸோ அதுக்கப்புறம் அடுத்த வாங்க சைட்வேஸ். ஓகே, ஸோ 2 எஸ்பிஐ சைட்வேஸ், 1 ட்ரெண்டிங் மூமெண்ட், அப்படியே இப்போ வாங்க சைட்வேஸ், ஓகேவா? 29 பார்ப்போம் சைட்வேஸ். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 2 மூமெண்ட் நல்ல மூமெண்ட்டு, 3 எஸ்பிஐ, சாரி 3 சைட்வேஸ் என்ட்டு இருக்குது, கரெக்டாக? ஸோ நீ நல்லா தெரிஞ்சுக்கோங்க ப்ரோ, எஸ்பிஐ அப்படின்னு வந்தாவே உங்களுக்கு 80% மார்க்கெட் சைட்வேஸாக தான் இருக்கும், நீ 20 மூமெண்ட்டு தான் உங்களுக்கு ட்ரெண்டிங் மூமெண்ட்டாக இருக்கும், ஓகேவா? சரி, இப்போ என்ன தம்பி சொல்ல வரேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எஸ்பிஐ போட்டவருக்கும் உங்கள் மைண்ட் மாறக்கூடாது, ஓகேவா? அதாவது எஸ்பிஐனாவே சூப்பரு, போட்ட காசு டபுளாக இருக்கலாம் அப்படின்ற மைண்ட் செட்டுக்கு வராதிங்க. ஏன்னா 80% காசு இருக்கு எஸ்பிஐ அப்படின்னு வரும்போது, ஓகேவா? ஏன்னா நான் சொல்லிடுறேன், ஏன்னா ப்ரோ நம்ம வந்து தப்பான வழியை காட்டிடக்கூடாது ஸ்டூடெண்ட்ஸ்க்கு, நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு, ஓகே? நீ ப்ராஃபிட் பண்ணணும் பரவாயில்ல, யாஸ் பண்ணக்கூடாது. ஸோ அதுதான் நான் மெயின் கான்செப்ட். ஸோ ஓகே, நான் இந்த ஸ்ட்ராட்டஜிக்கு வரேன், என்ன ப்ரோ பண்ண போகிறோம் ஸ்ட்ராட்டஜி அப்படின்னா ப்ரோ மண்டே, ஓகே, இப்போ இங்கே வந்து நீங்கள் பார்க்குறீங்க, இதுதான் ப்ரோ மிட்கேப் போகிற எஸ்பிஐ ஸ்ட்ராட்டஜி, ஓகேவா? ஸோ என்ன ப்ரோ பண்ண போகிறீங்க அப்படின்னா, காய 9:45 ட்ரேட் எடுக்க போகிறீங்க, ஓகேவா? என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னா 9:45 ட்ரேட் எடுக்க போகிறீங்க ப்ரோ. இதில் வந்து லாஸ் ஆகிறதுக்கும் 50% வாய்ப்பு இருக்குது, ப்ராஃபிட் ஆகிறதுக்கும் 50% வாய்ப்பு இருக்குது. ஸோ நான் ஏன் இதை சொல்கிறேன் அப்படின்னா, யங்ஸ்டன் இல்லையா, ஸோ அதனால் எதனால் மூமெண்டம் இருக்கலாம் அப்படின்றதுக்காக தான் நான் சொல்கிறேன். ஓகே, சும்மா நீங்கள் ட்ரை பண்ணத்தானே, ஜஸ்ட் ட்ரை பண்ணி பாருங்கள், ஓகே? பெரிய லாட் தான் போடாதீங்க, பெரிய லாட் போட வேண்டாம். இப்போ 20 இன்ட்டு மிட்கேப்புக்கு எவ்வளோ போ, மிட்கேப் போகிற 40-75 நினைக்கிறேங்க, கரெக்டா? மிட்கேப் ஃபின்எஃப்டிக்கு 40, மிட்கேப் 75, நிஃப்டி 15. மிட்கேப் கம்மி பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன் ப்ரோ, எனக்கு டவுட் ஆகவே சொல்லுங்க, ஏன்னா நான் மிட்கேப்பை ட்ரேட் பண்ணி 5 மாதம் ஆகுது. ஓகே, ஸோ இங்கே நீங்கள் வந்து பார்க்கலாம், ஒரு கன்ஃபர்மேஷனுக்கு நம்ம பார்த்து வச்சுக்கோமே ப்ரோ, ஏன்னா நம்ம தெரியாமல் எதுவுமே பேசிடக்கூடாது, ஓகே? ஸோ அதுதான் எனக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம், ஏன்னா
ஒரு ட்ரேட் எடுக்கிறீங்க அப்படின்னா அதுக்கு ரொம்ப முக்கியமான விஷயம் எது ப்ரோ அப்படின்னா 11. ஓகே ப்ரோ 75 ப்ரோ லாட் சைஸ். ஓகே அப்போது 1500 ரூபாய் தான். ஓகே 1500 ரூபாய் ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் என்ன பண்ணுங்க, கால் ஒன்று வாங்குறீங்க, புட்டு ஒன்று வாங்குறீங்க ப்ரோ, நிறையா கவுனிங்க, என்ன பண்ணுங்க, லெஸ் தென் 20 ரூபி. ஓகே என்ன பண்ணீங்கன்னா, கால் ஒன்று புட்டு ஒன்று லெஸ் தென் 20 ரூபி, காலும் புட்டும் என்ன பண்ணுங்க, 20 ரூபாய் குயாக்க காலும், 20 ரூபாய் குயாக்க புட்டும் வாங்குறீங்க. ஓகே என்ன போட்டுக்க நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, இந்த பாருங்க 15 ரூபாய். ஓகே 15, இப்போ கால் வந்து 15 ரூபாய்க்கு வாங்குறீங்க, ஓகேவா, புட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 20 ரூபாய்க்கு வாங்கினீங்கன்னா ஓகே, ஒரு 5 பாயிண்ட் டிஃப்ரெண்ட் இருக்கான், தப்பு கிடையாது, மினிமம் 5 பாயிண்ட் டிஃப்ரெண்ட் இருக்கான், அதுக்கு மேலே இருக்கக்கூடாது. ப்ரோ இப்போ நான் ரெண்டுமே 18 18க்கு வாங்கலாமா ப்ரோ, நான் ரெண்டுமே 20 20க்கு வாங்கலாமா, தாராளமாக நீங்களும் வாங்கலாம் ப்ரோ. தயவு செஞ்சு சொல்கிறேன், நீங்கள் ப்ராஃபிட் பண்ணுறதோ லாஸ் பண்ணுறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது மிட் கேப் எஸ்பைரி, ஏன்னா சாதாரணமாகவே மிட் கேப் எஸ்பைரி அவசியம் நவுதாது. ஓகே ஏன் நான் ஏன்சன் மூமெண்ட் நான் பண்ணவே மாட்டேன், ஓகேவா, அதாவது நான் வந்து உங்களுக்கு வீடியோ சொல்ல மாட்டேன் மிட் கேப் பற்றி, ஏன்னா ஏன்சன் வருது கண்டிப்பாக மூமெண்ட்டம் இருக்கும் அப்படின்னு நினச்சி தான் நான் சொல்கிறேன். ஸோ சின்ன யாரு அதிகமாக போட்டுதாதீங்க ப்ளீஸ், கம்மியான 3000 ரூபாய். ஓகே போனால் 1500, வந்தால் 1500, இதுதான் உங்கள் மைண்ட் செட். ஸோ அதுதான் நான் இங்கே கொடுத்துருக்கேன், இங்கே வந்து பாருங்க, அதாவது காலும் புட்டும் பட் 20 ரூபாய் குயாக்க காலும், 20 ரூபாய் குயாக்க புட்டும் வாங்கினீங்க, புரியுதா ப்ரோ என்ன மேட்டர் நான் சொல்கிறேன் அப்படின்னு, ஓகேவா. ஸோ எதனா ஒரு பக்கம் என்ன ஆகும் அப்படின்னா, ஒரு பக்கம் 20 ரூபாய் வந்து 40 ரூபாய்க்கு போயிடும் கரெக்டாக, இன்னொரு பக்கம் என்ன ஆகும், 20 ரூபாய் வந்து டவுன் வந்துடும். ஸோ அப்போ காசு காசு ஒரு பக்கம் நம்மளுக்கு வந்து 50 ரூபாய்க்கு போயிடுது, புரியுதா ப்ரோ என்ன சொல்கிறேன் அப்படின்னா, இந்த பாங்க ஒரு பக்கம் 20 ரூபாய்க்கு நீங்கள் வாங்கினீங்க, இன்னொரு பக்கமும் 20 ரூபாய்க்கு வாங்கினீங்க. ஓகே ஒரு பக்கம் என்ன ஆகுது அப்படின்னா 40 ரூபாய்க்கு போயிடுது, 20 ரூபாய்ன்றது 40 ரூபாய், 60 ரூபாய்க்கு போனோம் அப்போது கரெக்டாக, 20 ரூபாய் கட்டு ஒரு பக்கம் 60 ரூபாய்க்கு போனோம், 20 ரூபாய்ன்றவன் ஒரு பக்கம் 0க்கு வரணும். ஓகே ஜீரோ வந்தால் வட்டம் ஆட்டி போட்டோம். ஸோ நம்மளுக்கு தேவை 20 ரூபாய் வா, எஸ் தான் 40 பாயிண்ட்ஸ் ஒரு பக்கம் நவுன் தான் நமக்கு ப்ராஃபிட், ஏன்னா 20 ரூபாய்க்கு வாங்கினீங்க, 20 40000, 40 × 20 மைனஸ் ஆயிடுச்சுனா 60, ஓகேவா. ஸோ நம்ம எதனா ஒரு பக்கம் 60 ரூபாய்க்கு போகணும் ப்ரோ, நம்ம காலு போட்டு ஏதாவது வாங்குறோம், ஒரு பக்கம் 60 ரூபாய்க்கு போயிடுச்சு அப்படின்னாவே உங்களுக்கு 50% ப்ராஃபிட் ப்ரோ, 50%. ஓகே இது ஏன்சனுக்காக ஸ்பெஷல், இது கண்டிப்பாக காயே நல்ல மூமெண்ட்டம் இருக்கும், சும்மா ட்ரை பண்ணி பார்க்கத்தானே பாருங்க, நான் உங்களை கம்பேர் பண்ணுவேன், பண்ணவும் மாட்டேன், ஏன்னா ப்ரோ எஸ்பெரிங்கும் போதே உங்களுக்கு வந்து வாழ்க்கை ஏக்கமே கம்மியாக தான் இருக்கும், அதுவும் மிக்கப்பே சுத்தம் உங்களுக்கு நிறையாவே தெரியும். ஸோ அதனால் நிறையா போட்டு தயவு செஞ்சு யாஸ் பண்ணிடாதீங்க. ஓகே என்கிட்ட நிறைய பேர் கேட்டுருந்தேன் ப்ரோ மிட் கேப்புக்கு என்ன சொல்லுங்கள் அப்படின்னு, ஸோ அதுக்கான ஒரு விஷயம் நான் பண்ணிட்டு இருக்கப்போ ட்ரை பண்ணுங்கள், வந்தால் பாருங்கள், ஏன்னா நோ ப்ராப்ளம் ப்ரோ, இந்த ஓவர் ட்ரைனிங் பண்ணிக்கிறது தேவையில்லாமல் ஈ என்று எடுக்கிறது, என்ன பாருங்க 1500 ரூபாய் வாங்க போகிறீங்க காலு, 1500 ரூபாய் புட்டு வாங்க போகிறீங்க, ஓகேவா, ஏதோ ஒரு பக்கம் என்ன பாருங்க, 1500 ரூபாய் ப்ராஃபிட் வந்தால் வெளியே வர போகிறீங்க, இல்லையா 1500 ரூபாய் யாஸ் வந்தால் வெளியே வர போகிறீங்க, அதை விட்டுட்டு நான் வந்து ஃபுல்லாக 3000 ரூபாய் லாஸ் வரைக்கும் நான் வெயிட் பண்ணுறேன் அப்படின்ற வேலை வேண்டாம். நீங்கள் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிங்கன்னா பிரச்சனை கிடையாது, நீங்கள் பண்ணுறது ஆப்ஷன் பையிங், ஸோ பெரிய பிரச்சனை அது, ஓகேவா, சிம்பிளான ஸ்ட்ராட்டஜி தான், கஷ்டமே கிடையாது. நீ என்ன பண்ண போகிறீங்க, என்ன பாருங்க டைமிங் வந்து 9:45 தேர் எடுக்க போகிறீங்க, 20 ரூபாய் குயாக்க காயும், 20 ரூபாய் குயாக்க புட்டுனா எடுக்க போகிறீங்க, அதுதான் உங்களுக்கு ப்ராஃபிட்டே கொடுக்க போகுது. ஒரு பக்கம் என்னாகும், 50 ரூபாய்க்கு போயிடுவான், ஒன்றாவது பக்கம் ஜீரோவாயிடும். ஸோ 50 ரூபாய்க்கு போனோன்னா உங்களுக்கு என்ன ஃபேமிலி வந்துடும், நான் ஒரு பக்கம் ஜீரோவாயிடும் அப்போ அந்த பக்கம் யாஸ். ஸோ அப்போது ஒரு பக்கம் 1500 ரூபாய் ப்ராஃபிட் வந்துடும், ஒரு பக்கம் சாரி ஒரு பக்கம் நமக்கு 3000 ரூபாய் ப்ராஃபிட் வந்துடும், ஒன்றாவது பக்கம் என்ன ஆகும், 1500 ரூபாய் யாஸ் வரும். அப்போ 3000 ரூபாய் பேசுவோம், 1500 யாஸ் பண்ணால் நமக்கு 1500 ரூபாய் ப்ராஃபிட் வந்துடும் போதும். நம்ம பாருங்க, ஒன்று 50% ப்ராஃபிட், ஏன்னா 50% யாஸ் ஓகே, இதை தான் நீங்கள் உங்கள் மைண்ட் செட்டை வச்சுக்கணும், புரியுதா. ஸோ தயவு செஞ்சு சொல்கிறேன், ரொம்ப காசு போட்டுட்டுருக்காதிங்க, ஜஸ்ட் ஃபார் எஜுகேஷனல் பர்பஸ் தான், ஏன்னா நான் எஸ்பெரியன் நம்ப மாட்டேன் உங்களுக்கே தெரியும். ஓகே அது மட்டும் இல்லாமல் இந்தியா வீக்ஸ் ஹையாக இருக்குது,
சும்மானே வச்சு செய்வான், இப்போது சும்மா சும்மா வச்சு செய்வான். ஓகேவா? ஸோ ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள், என்ன பண்ணாதீங்க. ஏன்னா என்ன பண்ணுங்க, நாளைக்கு நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா, ப்ரோ நீங்கள் சொன்னீங்கன்னா எடுத்துவீங்க கரெக்டாக எனக்கு தெரியும், நீங்கள் ப்ராஃபிட் பண்ணால் எனக்கு சந்தோஷம், ஆனால் நீங்கள் லாஸ் பண்ணால் எனக்கு ரொம்ப வருத்தம். ஸோ ஆனால் நீங்கள் வந்து ட்ரை தான். ஸோ ஆனால் கம்மியான அமௌண்ட் வச்சு ட்ரை. ஏன்னா இதுக்காக என்ன காரணம் தெரியுமா? ஒரே காரணம் என்னன்னா, ஜூன் 4 எலெக்ஷனில் அதுதான் மேட்டர். அது ஒன்றுக்காக தான் இப்போ நம்ம ட்ரை பண்ணோம். ஸோ பண்ணதுக்கு முன்னே உங்களோட ஓன் அனாலிசிஸும் பண்ணிடுங்க. இப்போ மார்க்கெட்டோட டைரக்ஷன் நீங்கள் பாருங்கள், கிளியராக தான் இருக்குது மார்க்கெட்டிங்க. ஓகேவா? என்ன பாங்க ப்ரோ, ப்ரீவியஸ் டேயோ ப்ரீவியஸ் டே ஹையை மார்க் பண்ணிக்காங்க. தாராளமாக அன்னைக்கு சொல்கிறேன், மண்டே இதை உடைக்கிறானான்னு பாருங்கள். இதை உடைத்தானா காது, இதை உடச்சானா புட்டுங்க. ஒன்றும் சிம்பிளாக முடிக்கணும் அப்படின்னா ஈஸியாக நீங்கள் இதை பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். ஏன்னா கண்டிப்பாக இந்த இடத்த அவங்களுக்கு ப்ராஃபிட் வரும். டெஃபினெட்லி யூ கேன் டூ ப்ராஃபிட் திஸ் லெவல். அது மட்டும் இல்லாமல் இந்த இஎம்ஐ போட்டிங்கன்னா எனக்கு ஒரு கன்ஃபர்மேஷன் வரும். ஏன்னா ப்ரோ, அனாலிசிஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஏனோ தானோனா பண்ணிட்டு இருக்கக்கூடாது. நீங்கள் ஒரு ட்ரேட் எடுக்கிறீங்க அப்படின்னா அதுக்கு நிறைய வித கன்ஃபர்மேஷன் இருக்கணும். அதுதான் நல்லது. 200 எங்கே இருக்குது? எங்கேயோ இருக்குது ப்ரோ 200. ஓகே, ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா 20 போகிறேனே. போது வேற மாதிரி ப்ரோ. ப்ரோ செம்ம ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது மண்டே நம்பருக்கு. இந்தமாங்க இந்த எவ்வளோ மார்க் பண்ணிக்கோங்க. ஓகே, அது எஸ்பிஐ ஸ்ட்ராட்டஜி ஒன்று, அதை ஒன்று வச்சுக்கோங்க. இந்தமாங்க இந்த எவன் மார்க் பண்ணிக்கோங்க ப்ரோ. 20 அதாவது 11, 28, 4 இந்த எவன் மார்க்கெட் வச்சுன்னா கண்டிப்பாக மொமெண்டம் இருக்கும். ஓகே, இல்லை ப்ரோ இங்கே கிட்ட சப்போர்ட் எடுத்தானா ஒன்றும் மொக்கையாக போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா நீ ஒவ்வொருதாக இங்கே பார்க்கலாம். இந்தமாங்க 20 MA வச்சானா கண்டிப்பாக மொமெண்டம் இருக்கும். 20 MA வச்சு கீழே, 20 MA வச்சு ஒரு கேண்டில் வச்சானா கண்டிப்பாக மூமெண்ட்டம் இருக்கும். ஓகே ப்ரோ, கண்டிப்பாக என் ஸ்ட்ராட்டஜியை நீங்கள் ட்ரை பண்ணிப்பாங்க. சின்ன அமௌண்ட் போட்டு ட்ரை பண்ணுங்கள், பெருசாக ஆட்டு ரிஸ்க் எடுக்க வேண்டாம். ஓகேவா? சரி, ரைட்டு, நான் ஒன்றும் சீக்கிரத்தில் நான் உங்களுக்கு சொல்கிறேங்க. ப்ரோ நம்ம ஆல்ரெடி வந்து டிஎம்டே தான் ஆன்லைன் கோர்ஸ் அண்ட் ஆஃப்லைன் கோர்ஸ் நம்ம ப்ரொவைட் பண்ணிருக்கோம். ஸோ பேசிக்காக வந்து அட்வான்ஸாக ஃப்ரீயாகவே நம்ம சொல்லி கொடுத்துருக்கோம் ப்ரோ. இப்போது ஜூன் மாதம் பேட்ச் போயிட்டு இருக்கு ப்ரோ. ஸோ கண்டிப்பாக நீங்கள் ஜூன் மாதம் ஆன்லைன் கிளாஸ் அண்ட் ஆஃப்லைன் கிளாஸை ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா எனக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு கோர்ஸ் டீட்டெயில் சென்ட் பண்ணுறேன் ப்ரோ. ஸோ அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு பேசிக்காக வந்து அட்வான்ஸாக ஃப்ரீயாகவே சொல்லி தர போகிறோம். ஸோ கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் எனக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு கோர்ஸ் டீட்டெயில் சென்ட் பண்ணுறேன். ஸோ நிறைய விஷயம் நம்ம பேசுவோங்க. ஓகே, ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க ப்ரோ. ஓகே, தேங்க்யூ கேஸ், தேங்க்யூ ஃபார் சப்போர்ட். ஸோ பேக் டெஸ்ட் பண்ணுங்கள், எப்படி இருக்குன்னு பாருங்கள். சின்ன அமௌண்ட் மட்டும் போடுங்க, பெரிய அமௌண்ட் வேண்டாம். ஜஸ்ட் ஃபார் எஜுகேஷன் பர்பஸ்.